தள்ளாத வயதிலும் யாரிடமும் கையேந்தாமல் தன் சொந்த உழைப்பிலேயே வாழ்ந்து வருகிறார் 90 வயது முதியவர் கங்காதரன். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே உள்ளது பீமன்தோப்பு கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் கங்காதரன். 90 வயதான இவர் கடந்த 75 ஆண்டுகளாக செருப்பு தைக்கும் தொழிலை செய்து வருகிறார். திருவள்ளூர் ராஜாஜி சாலை கலைசங்கம் மைதானத்தின் அருகில் சாலையின் ஓரத்தில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய வேலையை செய்து வருகிறார் கங்காதரன். காலையிலிருந்து ஒருவருமே தன்னிடம் செருப்பு தைக்க வரவில்லை என்ற வருத்தத்துடன் நம்மிடம் பேச ஆரம்பித்தார். நாம் 15 வயசுலேயே செருப்பு தைக்க கத்துக்கிட்ட என் அப்பா நாகன் என படிக்கவே வைக்கல. என 10 வயசு வரைக்கும் மாடு மேய்க்க அனுப்பியிருந்தாரு. அதுக்கப்புறமா என் அப்பாவோட தொழிலான செருப்பு தைக்கிற தொழில நானும் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் தனியாளா செருப்பு தைக்க ஆரம்பிச்சேன். 17 வயசுல கல்யாணம் ஆச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. என் மூத்த பொண்ணு ராணி, மகன் பேரு முருகேசன். நான் இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டு தனியாளாதான் வசிச்சுட்டு வர, என் மனைவி போலம்மாவ பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர என்று சொன்ன கங்காதரனின் கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. சிறிது ஆசுவாசத்துக்கு பின்னர் தொடங்கிய அவர், அவ உயிரோட தான் இருக்கா, ஆனா என் கூட ஒன்னா இல்ல, என் பையனோட வசிச்சுட்டு வரா, நான் 3 வேளையும் ஹோட்டல்ல சாப்பிட்டுதான் உயிர் வாழற என்று சொன்ன போது அவரது குரல் உடைகிறது. மகனோ மகளோ தன்னை பார்த்து கொள்ளவில்லை, ஒற்றையாளாக தான் மட்டும் ஒரு வீட்டில் வசிப்பதாக கண்களை கசக்கியவாறு கலங்குகிறார் கங்காதரன். தொழில் எப்படி இருக்கு என்று கேட்டதற்கு, நாளொன்னுக்கு 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரைக்கும் வருமானம் வரதே பெரிய சிரமமாதான் இருக்கு. ஒரு நாளைக்கு 70 ரூபாய் கிடைச்சிட்டா அது என்னோட 3 வேளை சாப்பாட்டுக்கும் பஸ் கட்டணத்துக்கும் சரியா போயிடும். அனல் பறக்கிற வெயில்ல கொடையும் இல்லாம தண்ணி பாட்டிலும் இல்லாம என்கிட்ட யாராவது செருப்பு தைக்க வரமாட்டாங்களா அப்படின்னு இருப்பேன் என்று கூறிய அவரது சோகம் தோய்ந்த முகத்தில் வறுமையின் வலி தெரிகிறது. அந்த வழியாக போகும் பொதுமக்களில் ஒரு சிலர் சிலரை காசுகளையும் கொடுத்து விட்டு போகிறார்கள். ஆனால் அவர் யாரிடமும் கை நீட்டி காசு கேட்பது கிடையாது. அவரிடம் செருப்பு தைக்க வருபவர்களுக்கு மட்டும் தனது வேலையை ஒழுங்குபடுத்தி கொடுத்துவிட்டு அவர்கள் கொடுக்கும் பணத்தை மட்டுமே வாங்கிக் கொள்கிறார். கராராக கட்டணம் ஏதும் கேட்பது கிடையாது. பொதுமக்கள் கொடுக்கும் பணத்தை செருப்பு தைக்க கட்டணமாக பெற்றுக் கொள்கிறார். முதியோர் உதவித்தொகையும் தான் அணிந்து கொள்ள ஒரு கண் கண்ணாடியும் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று கலங்கிய கண்களோடு பேசி முடித்தார் கங்காதரன். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.